வெளியில் வரத்துக்கு பிடிக்காது, பிகாஸ் நம்மளோட ஸ்கின் கரெக்டாக இல்லாதனால, நம்மளோட அப்பியரன்ஸ் வந்து நமக்கு பிடிக்காதனால சில பேருக்கு. பட் அதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணிக்கூடாது. சப்போஸ் நீங்கள் உங்களோட அப்பியரன்ஸில் ஒர்க் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா ஒரு அல்ட்ரா பூஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, திஸ் இஸ் த ரைட் வீடியோ ஃபார் யூ. உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். சில விஷயத்தை நம்ம மாத்திரம் நம்மளோட அப்பியரன்ஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்கலாம். திஸ் இஸ் பார்ட் ஒன். பார்ட் டூ வேணா, இந்த வீடியோக்கு 10,000 லைக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பார்ட் டூ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் பிஃபோர் தட் லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. நம்பர் ஒன், லைக் சூஸ் யோர் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல். அதாவது நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும். இப்போ வந்து பீஸ்ட் படத்தில் இப்போ விஜய் சார் போட்டிருக்காரு, இல்லை ஏதோ ஒரு அஜித் படத்தில் சார் போட்டிருக்காரு, அதை நாமளாக கல்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் பேட்டர்ன் இருக்கும். உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர், வெயிட்டாக இருந்தால் வெயிட்டாக இருக்கீங்க, ஒல்லியாக இருந்தால் ஒரு ஒரு பாடி ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு சில ட்ரெஸ் செட் ஆகும், செட் ஆகாது. ஸோ உங்களோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க. கெட் இன்ஸ்பிரேஷன்ஸ், அதாவது ஒரு ஒருத்தர் இன்ஸ்பிரேஷன்ஸில் எடுத்து அதில் உங்களோட எலமெண்ட் ஆட் பண்ணி ட்ரெஸ் போட பாருங்கள். எதுவுமே காசு பில்லப் பண்ணி போடணும்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். கம்மி ரேட்ஸ்லே எல்லாமே, நான் இப்போ கூட இந்த வீடியோவில் காட்டுறது கூட ரொம்ப கம்மியான ரேட்ஸ் தான். எல்லாமே வந்து ஒரு டோட்டல் அவுட்ஃபிட்டே 1000 ரூபாய்க்குள்ளார தான் இருக்கும். ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்கள் பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அப்பியரன்ஸில் ஒரு 200% பூஸ்ட் கிடைக்கும். நம்பர் டூ, ஐஸ் ஆன் யுவர் ஃபேஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாருமே மறந்துடுவாங்க. என்னோட லைஃப்பில் கூட ஒரு 2-3 பேர் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வச்சு, நான் என்ன சொல்கிறதுனா காலேஜ் டேஸில் சொல்கிறேன், ஐஸ் க்யூப்ஸ் வச்சு நான் காலையிலானா எந்திரிச்சு சும்மா தடவுவாங்க, இல்லை நைட்டு தூங்கும் போது தடவுவாங்க. எதுக்குறா தடுறாங்க நானும் கேட்டுட்டு இருக்கும்போது, நம்ம நெட்டில் தான் உட்காந்து எப்பயுமே சர்ச் பண்ணி எப்பயுமே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு இந்த பஃபினஸ் இருக்குது பார்த்தீங்களா. தூங்கி எந்திரிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப பஃபியாக இருக்கும், ரொம்ப அப்படியே பல்ஜான மாதிரி. ஸோ இந்த ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பல்ஜ்னஸ் குறையுது. அதே மாதிரி இந்த இன்ஃப்ளமேஷன் ரொம்ப ரெட் ரெட்டாக அப்படியே ரொம்ப இன்ஃப்ளமேஷனாக இருக்கும், அதெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. பிம்பிள்ஸ்க்கு கொஞ்சம், அதாவது ஒரு கிளியர் ஸ்கின் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. டு த மேக்ஸ் இல்லை, பட் கொஞ்சம் டு த எக்ஸ்டர்ன் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆல்டர்னேட் டேஸில் அப்பப்போ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பஃபினஸ், இந்த இன்ஃப்ளமேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியாக அடிச்சு நாக் அவுட் பண்ண முடியும். நம்பர் 3, ரொம்ப முக்கியமான விஷயம், ஒர்க் ஆன் யுவர் ஸ்கின் டோன். உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன வழி, உங்களோட ஸ்கின் ஸ்ட்ரக்சர் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிளமிஷ்னஸ்லாம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, மார்க்கெட்ஸில் என் நம்பர் ஆஃப் பிளமிஷ்னஸ்னால் என்ன, லைக் உங்களுக்கு வந்து அன்ஈவனாக ஒரு ஒரு குட்டி குட்டி ஸ்கார் மாதிரி ஏதாச்சும் இருக்கும், அது உங்களோட ஸ்கின்னோட ஈவன் டோனை ரொம்பவே பாதிக்கும். இந்த டார்க் ஸ்பாட்ஸும் சரி. ஸோ இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் டெர்மாக்கோட 10% விட்டமின் சி சீரம் வித் 5% நியாசினமைன் அண்ட் ஹைலூரலிக் ஆசிட், இந்த ஃபேஸ் சீரம் அண்ட் ஃபேஸ் வாஷ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்சல்யூட்லி ஒர்த்தாக இருக்கும். பிகாஸ் எந்த ரீசனுக்கு சொல்கிறேன்னா, ஒரு லேப் டெஸ்டில் விச் வாஸ் டன் ஆன் மெக்ஸாமீட்டர், அது கிளியராக என்ன ஷோ பண்ணுதுன்னா, இந்த டெர்மாக்கோட 10% விட்டமின் சி சீரம் வந்து 1.7 times ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இந்த டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுல. இது எதோட டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மினிமலிஸ்டோட 10% விட்டமின் சீரம். இதோட இது 1.7% உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தருது. அண்ட் ஒரு 14 days ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். லைக் ஒரு நாளைக்கு 3-5 drops நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அண்ட் இந்த 10% விட்டமின் சீரமோட யூசேஜ் ரொம்ப ஈஸி. ஒரு 3-5 drops எடுத்துட்டு உங்களோட நெக் அண்ட் ஃபேஸ் ஏரியால நல்லா ஈவனா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்க, அது அப்சார்ப் ஆகுற வரைக்கும் எவ்ரிடே நீங்க யூஸ் பண்ணலாம். இதோட சேர்த்து டெர்மாக்கோட 2% விட்டமின் சி ஜெல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. லைக் அப்சல்யூட்லி கிளியர் இன்சென்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். லைக் எப்பயும் போலவே தான் ஃபேஸ் வாஷ் பண்ற மாதிரி ஒரு நல்ல அமௌண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஜெல்ல நல்லா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நெக் அண்ட் ஃபேஸ் ஏரியா நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ரப் பண்ணிட்டு எப்பயும் போலவே ரின்ஸ் பண்ணி எடுத்துருங்க. எப்பயும் மூஞ்சி கலர் டைப் தான். அண்ட் எவ்ரிடே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ரெண்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க அலாங் வித் திஸ். அண்ட் பிஃபோர் யூசிங் திஸ் ப்ராடக்ட், நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, கையிலோ இல்லை நெக் ஏரியாலோ ஒரு டைம் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க, இட் இஸ் அட்வைசரி. அண்ட் உங்ககிட்ட நான் வரும்போது எப்பயுமே ஒரு கூப்பன் கோடெல்லாம் வர மாட்டேன், மேவரிக் 2022 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இந்த சம்மர் டைமில் உங்களோட ஃபேஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது விட்டமின் சி, இட்ஸ் அப்சல்யூட்லி ரொம்ப நெசசரியான விஷயம். கோ செக் இட் அவுட். நம்பர் 4, ஹாவ் அ குட் ஹேர் கட். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. சி இப்போ வந்து ஏதாவது ஒரு படத்தில் நான் வந்து இன்ஸ்டா ரீல்ஸ்லையும் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் பார்த்துருக்கேன், இந்த ஹீரோட ஹேர் ஸ்டைல், அந்த ஹீரோட ஹேர் ஸ்டைல் அப்படின்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அப்சல்யூட்லி செட் ஆகாது. உங்களுக்கு நிஜமாகவே அந்த ஹீரோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு செட் ஆக போகுது. இல்லைனா என்ன தலைகீழாக நின்னாலும், தலைகீழாக நின்று தண்ணியே குடித்தாலும் அது செட்
செட் ஆக போகிறதில்ல. பிகாஸ் த ட்ரூ ஃபேக்ட் இஸ் உங்கள் ஃபேஸ் ஷேப்பும் அவங்க ஃபேஸ் ஷேப்பும் சிமிலராக கிடையாது. உங்கள் ஃபேஸ் ஷேப்புக்கு சில ஹேர் கட்ஸ் தான் வைக்க முடியும். சி என்னால் வந்து நான் கொஞ்சம் லீனாக இருக்கிறனால என்னால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே இப்போ முடியை வந்து ரொம்ப தூக்கி வச்சுட்டு போனால் முடி மட்டும் தான் தெரியும், ஆள் நான் மறந்துடுவேன். இங்கடா தேடணும் கௌதம் முடிக்குள்ளார. அதனால் ஒரு ஒரு பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் வைக்கணும். ட்ரை பண்ணலாம் புதுசு புதுசாக. பட் உங்களோட ஃபேஸ் ஷேப்புக்கு உங்களோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரெண்டில் தான் இருக்கணுங்கிறதுல, இப்போ இருக்கிற ஹீரோஸ் மாதிரி தான் வைக்கணுங்கிறதுல உங்களோட ட்ரெண்டை யூபிய ட்ரெண்ட் செட்டர், நீங்கள் ட்ரெண்ட் செட்டராக இருங்க எப்போவுமே. நம்பர் ஃபைவ், ஹாவ் எனாஃப் குட் ஸ்லீப். குட் ஸ்லீப் எனாஃப் மட்டும் இல்லாமல் குட் ஸ்லீப்னு என்ன சொல்லணும்னா சவுண்ட் ஸ்லீப்பாக இருக்கணும். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த ஃபோனெல்லாம் தூக்கி அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு நிம்மதியாக ஒரு 7-8 மணி நேரம் தூங்கணும். இந்த டீனேஜில் தான் நிம்மதியாக தூங்க முடியுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட அவ்வளோ ஹெக்டிக்காக போகும் சார். அதாவது ஃபேமிலி நம்மளும் பெரியவன் ஆகிட்டோன்னா அப்படியே அப்படியே அரசல் புரசலாக போயிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 7-8 hours ஆஃப் ஸ்லீப் வச்சுக்கோங்க. அந்த 7-8 hours ஆஃப் ஸ்லீப் உங்களோட ஸ்கின்னை நல்லா உள்ளார பூந்து உங்களோட ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணணும், டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபேஸுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்னஸ் இருக்கணும். ஸோ அடுத்த நாள் நீங்கள் எந்திரிச்சு போகும்போது ஒரு ஹாஃப் ஸ்லீப் 4 hours எத்துவோம், நான் வந்து 2 மணி வரைக்கும் படம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு போகிறீங்க, காலேஜ் போகிறீங்கன்னா டயர்டாக இருப்பீங்க. ரெண்டாவது உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்பவே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். தூங்கும்போது டார்க் சர்க்கிள்ஸ், நான் தூங்காமல் இருக்கிறீங்களா, அதனால் டார்க் சர்க்கிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களோட ஸ்கின் ரொம்ப பஃபியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் இருக்கும்ல, அது இருக்கவே இருக்காது. தூங்கு மூஞ்சி மாதிரியே இருப்போம் அப்படியே. ஸோ இந்த மாதிரி தூங்கு மூஞ்சி மாதிரியே நம்ம இருப்போம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் கெட் 7-8 hours ஆஃப் கம்ப்ளீட் குட் டீப் ஸ்லீப். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்சல்யூட்லி x100x உங்களோட அப்பியரன்ஸை பூஸ்ட் பண்ணி கொண்டு போக முடியும். யூ கேன் ரியலாக பண்ணவே முடியும். ஸோ நீங்கள் உங்களோட அப்பியரன்ஸை பூஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யா மேவரிக். சேரா, பாய், டேக் கேர், பீஸ் அவுட்.